பயிலுவோம் இயந்திர இயல் பழகுத் தமிழில் அண்ணா பல்கலை பாடங்கள் பழகுத் தமிழில் வழங்குவது தமிழ் மெத் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ME 6301 இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில் தேர்ட் யூனிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டீம் பவர் சைக்கிள்ஸ், இதில் மாடியூல் 3.33. இந்த 3.33 வந்து ஒரு ப்ராப்ளமாக தான் கொடுத்துருக்குறேன். ஸ்டீம் அட் 30 bar அண்ட் 350 degrees Celsius இஸ் எக்ஸ்பேண்டட் இன் ஏ நான் ஃப்ளோ ஐசோதெர்மல் ப்ராசஸ் டு ஏ ப்ரெஷர் ஆஃப் 1 bar. இந்த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அட் த சரவுண்டிங்ஸ் ஆர் 25 degrees Celsius அண்ட் 100 kPa ரெஸ்பெக்டிவ்லி. டிட்டர்மின் த மேக்சிமம் ஒர்க் தட் கேன் பி அப்டைன் ஃப்ரம் திஸ் ப்ராசஸ் பெர் கேஜி ஆஃப் ஸ்டீம். ஆல்சோ ஃபைண்ட் த மேக்சிமம் யூஸ்ஃபுல் ஒர்க். இதில் என்ன கொடுத்துருக்கு, இப்போ ஒரு பிவி டயக்ராம் போட்டோம்னா இதில் ஒரு 30 bar ஒரு இடத்துல இந்த இது இருக்குது, 30 bar சரி, இது 350 degrees Celsius இருக்க டெம்பரேச்சர் T1. இங்கே 30 bar இருக்குது, இது P1, இது 30 bar. இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா என்ன, விரிவடையுது. விரிவடையும் போது அது என்ன ஆகுது, வால்யூம் வந்து நல்லாவே கூடுது, வால்யூம் கூடுது. ஆனால் ப்ரெஷர் வந்து அப்போ வந்து கடைசியாக ஃபைனல் ப்ரெஷர் வந்து 1 bar இருக்குது, P2 வந்து 1 bar இருக்குது. இப்போ இந்த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அட் த சரவுண்டிங்ஸ், இந்த இதுக்கு என்விரான்மெண்ட்டுக்கு சரவுண்டிங்ஸில் இருக்கிறது வந்து நம்ம TO PO வச்சுக்கலாம். சரவுண்டிங்கில் TO வந்து 25 degrees Celsius இருக்குது, PO வந்து 100 kPa இருக்குது. 100 kPaங்கிறது என்னது, 1 atmosphere. ஓகே, இப்போ இந்த இதில் மேக்சிமம் ஒர்க் கேன் பி அப்டைன் ஃப்ரம் த ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் நடக்கிறதுல எக்ஸ்பேண்ட் ஆகிறதுல எவ்வளவு மேக்சிமம் ஒர்க்கு இருக்குது W கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஆல்சோ ஃபைன் த மேக்சிமம் யூஸ்ஃபுல் ஒர்க், மேக்சிமம் யூஸ்ஃபுல் ஒர்க்கு நம்ம படிச்சிருக்கிறோம், தட் இஸ் WMAX. இந்த WMAX கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ கிவன் டேட்டா வந்து P1 30 bar, இது வந்து T1 இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து 350, P2 1 bar, இது PO TO கொடுத்துருக்கு, இது P3 P2 மட்டும்தான் கொடுத்துருக்கு, T கொடுக்கல. ஓகே, இப்போ சொல்யூஷனில் பார்ப்போம். இதை முதல்ல ஒரு ஐடியா பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் 1 கண்டிஷன் வந்து சூப்பர் ஹீட்டடில் இருக்குதா இல்லையாங்கிறத பார்க்கணும். சூப்பர் ஹீட்டடில் இருந்துச்சுன்னா அதனுடைய என்ட்ராபி, என்தால்பி, ஸ்பெசிஃபிக் வால்யூம்லாம் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் டேபிள்லேருந்து எடுக்கணும். அப்போ முதல்ல finding value of T, இந்த இதுக்கு T1 அல்ல சச்சுரேஷன் டெம்பரேச்சர் ஃபார் 30 bar. 30 bar என்ன சச்சுரேஷன் டெம்பரேச்சர்னு பார்க்கணும். இதில் பார்க்கும்போது இதில் என்ன ப்ரெஷர் டேபிளில் பார்க்கலாம். ப்ரெஷர் டேபிளில் 30 bar இங்கே இருக்குது, 30 bar இங்கே வந்து 223.8 தான் இருக்குது, ஆனால் இதனுடைய டெம்பரேச்சர் 350 இருக்குது. ஸோ T1 இஸ் கிரேட்டர் தேன் TS, இந்த ஸ்டேட் 1 இஸ் சூப்பர் ஹீட்டட், ஸ்டேட் 1 வந்து சூப்பர் ஹீட்டடாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால சூப்பர் ஹீட்டட் இதிலிருந்து நம்ம என்தால்பி கண்டுபிடிச்சு வச்சுக்கிடுவோம், என்தால்பி கண்டுபிடிச்சு வச்சுக்கிடுவோம், ஸ்பெசிஃபிக் வால்யூம் கண்டுபிடிச்சு வச்சுக்கிடுவோம். 350°C 30 bar நம்ம பார்த்ததில் என்ன வருது, 6 என்ட்ராபி வந்து 6.747 kJ
பர் கேஜி கெல்வின். ஓகே, என்தால்பி வந்து 3107.5 கிலோ ஜூல் பர் கேஜி. இது ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து 0.09053 மீட்டர் க்யூப் பர் கேஜி. இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இப்போ அது எக்ஸ்பேண்ட் ஆகி இங்கே ரெண்டாவது இதுக்கு வருது. அதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் என்னங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி ரெண்டாவது இதுவும் சூப்பர் ஹீட்டட் ரீஜனான்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த ஃபர்தர் ரீடிங்ஸ்லாம் எடுக்க முடியும். அதை எப்படி பண்ணுறது? இப்போ பார், ஃபார் ஐசோ தெர்மல் ப்ராசஸ், இது வந்து என்னது பிவி சிக்கல் டு கான்ஸ்டன்ட். அப்போ என்னது பி ஒன் வி ஒன் சிக்கல் டு பி டூ வி டூ கான்ஸ்டன்ட். இதில் நம்ம அப்போ வி டூ என்னன்னு பார்ப்போம். இதில் இது தெரியும், இது தெரியும், இதுவும் தெரியும், வி டூ மட்டும் தெரியாது. வி டூ மட்டும் கண்டுபிடிப்போம். வி ஒன் பி ஒன் டிவைடட் பை பி டூ சிக்கல் டு இது என்ன கொடுத்துருக்கு, 13 கொடுத்துருக்கு. இது நம்ம இப்போ பார்த்து வச்சோம், தட் இஸ் 0.0953. இது நம்ம டேபிள்ஸ்லேருந்து இந்த 30 பாருக்காக நம்ம பார்த்தோம். பி டூ வந்து 1 அட்மாஸ்பியர்னு கொடுத்துருக்குறாங்க, தட் இஸ் 1. இப்போ இந்த இதில் கிடைக்கிற ஆன்சர் வந்து 2.716 மீட்டர் க்யூப் பர் கேஜி. இது பாரில் இருக்கிறதுனால இதுவும் பாரில் இருக்குது, இது இதுவும் கேன்சல் ஆகிக்கிடும். அதனால தான் இது பாரிலேயே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த வி டூவை வந்து நம்ம இதில் பார்க்கணும், டேபிள்ஸில். டேபிள்ஸில் பார்த்தோம்னா இந்த கரஸ்பாண்டிங் இதுக்கு என்ன இது வருதுங்கிறத பார்க்கணும். 1 பார்க்கு என்ன ஸ்பெசிஃபிக் வால்யூம்ங்கிறது வருதுன்னு பார்க்கணும். இப்போ கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் டேபிளில், இந்த ப்ரெஷர் டேபிளில் கரஸ்பாண்டிங் 1 பாருக்கு வந்து இந்த இது என்ன வருது, விஜி வந்து 1.693 தான் வருது. இது வந்து கூட இருக்குது. அப்போ திஸ் ஆல்சோ இன் சூப்பர் ஹீட்டட் ரீஜன். இப்போ சின்ஸ் வி டூ இஸ் கிரேட்டர் தேன் விஜி டூ, விஜி டூ என்னன்னு பார்த்தோம். விஜி டூ வந்து இங்கே எழுதிக்கிடுவோம், விஜி டூ சிக்கல் டு 1.938 இது மீட்டர் க்யூப் பர் கேஜி. அதனால் இந்த ஸ்டேட் செகண்ட் ஆல்சோ இன் சூப்பர் ஹீட் ரீஜன். இது வந்து கான்ஸ்டன்ட் ஐசோ தெர்மல். ஐசோ தெர்மல்ங்கிறதுனால டெம்பரேச்சர் T1 சீக்வல் டு T2 சீக்வல் டு 350 டிகிரி செல்சியஸ். ப்ரெஷர் வந்து P1 வந்து 1 பார், அதாவது P2 1 பார். இந்த இதுக்கு நம்ம வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டேபிளில் பார்க்கணும். சூப்பர் ஹீட்டட் டேபிள்ஸில் நம்ம வந்து வேல்யூஸ்லாம் பார்க்கணும். என்னென்ன வேல்யூ பார்த்துருக்கோம், H2 பார்த்து வச்சுருக்கேன், தட் இஸ் 3175. எதுக்காக H2 பார்த்துருக்கேன், நம்ம பின்னால் அப்போ தான் க்யூ வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி என்ட்ராபி இது இருந்தால் தான் மேக்ஸிமம் ஒர்க்கு இதுக்கே கண்டுபிடிக்க முடியும், 8.386 கிலோ ஜூல் பெர் கேஜி கெல்வின். இது கண்டுபிடிப்போம். ஒர்க் டன் பை ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பை ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னது, ஃபார் ஐசோ தெர்மல் க்யூ சீக்குவல் டு டபுள்யூ. அப்போ நம்ம க்யூ வேல்யூ கண்டுபிடிச்சாலுமே இதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த க்யூக்கு வந்து என்ன ஃபார்முலா, பி ஒன் வி ஒன் லாக்ரதம் ஆஃப் P1 divided by P2 இந்த இதை போடுவோம். க்யூ சிக்வல் டு P1 என்ன கொடுத்துருக்கு, இப்போ வந்து 30 பார் கொடுத்துருக்கு, அதை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண முடியாது. அப்போ கிலோ பாஸ்கலாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். வி ஒன்று நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், வி ஒன் நமக்கு தெரியும்.
0.9053. பிறகு இதுக்கு லாக்ரிதம் ஆஃப் இது P1 என்னது, P1 வந்து 30 × 10⁻². இது வந்து P2 வந்து 1 bar கொடுத்துருக்குறாங்க, அப்போ அதையும் 1 × 10⁻². இதில் 10⁻², 2 கேல்சல் ஆகிடுது, 30 மட்டும் இருக்குது. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வருதுன்னா, இட் இஸ் 923.74 கிலோ ஜூல் பர் கேஜி. இது கியூவும் இது தான், டபிள்யூவும் இது தான், அதுதான் ஆன்சர். இப்போ இன்னும் ஒரு இது கண்டுபிடிக்கணும், தட் இஸ் டபிள்யூ மேக்ஸுங்கிறது கண்டுபிடிக்கணும். டபிள்யூ மேக்ஸுங்கிறது என்னது, இது வந்து அவைலபிலிட்டி அனலிசிஸ்ங்கிற இதுலேருந்து பை நம்ம செகண்ட் யூனிட்ல படித்தோம், அவைலபிலிட்டி அனலிசிஸ்லேருந்து நம்ம டபிள்யூ மேக்ஸுக்கு என்ன பார்த்துருக்கோம், π1 − π2 பார்த்தோம். π1ங்கிறது என்னது, π1 = U1 + தட் இஸ் என்தால்பி, POV1 − TOS1 − U2 + POV2 − TOS2. இது கொஞ்சம் சிக்கலான ஃபார்முலா தான், நீ கரெக்டாக படித்து வச்சுருக்கணும், அப்போ தான் இதை யூஸ் பண்ண முடியும், அல்லாட்டினா யூஸ் பண்ண முடியாது. இப்போ U1க்கும் நம்ம இது சப்ஸ்டியூட் பண்ணணும். U1ங்கிறது என்னது, H1 + P1 V1. அப்போ H1 − P1 V1 + POV1 − TOS1 H2 − P2 V2 + POV2 − TOS2. இந்த ரெண்டு வேல்யூ சேர்ந்தது தான் U1, அதே மாதிரி U2 இந்த ரெண்டு வேல்யூ சேர்ந்தது, சரியா? இப்போ இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். பக்கத்தில் ஹச்லாம் வர்றாப்புல, அப்போ இங்கே வந்து மைனஸ் இருக்குது, அப்போ H1 − H2 பக்கத்தில் கொண்டு வந்தாச்சு. தென் மைனஸ் ஆஃப், இங்கே ஒரு P1 V1 இருக்குது, P1 V1, இங்கே ஒரு இது இருக்குது, அப்போ இதை ப்ளஸ் போட்டுடலாம். இது ஏற்கனவே ப்ளஸில் இருக்குது, மைனஸ் ஆஃப் மைனஸ் அப்போ ப்ளஸில் இருக்குது, அதை அப்போ மைனஸ்லேயே போட்டுடலாம். P2 V2 அப்போ இது வந்து ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் கரெக்டாக இருக்குது. பிறகு TO இதில் ப்ளஸ், PO வெளியே காமனாக எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா இதில் வந்து V1 − V2, இது வந்து இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது மைனஸ் தான், −V2. அடுத்ததில் TO காமனாக இருக்குது, இங்கே வந்து S1, இங்கே இது ப்ளஸ்ஸாக இருக்குது, அதனால் இங்கே மைனஸ் வெளியே இருக்கிறதுனால இது மைனஸ்னு போட்டால் தான் ப்ளஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த இதுக்கு வேல்யூ பூரா சப்ஸ்டியூட் பண்ணணும். H1 என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம், இங்கே இருக்குது H1 இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். H1 வந்து 3107.5 மைனஸ் H2 இங்கே இருக்குது 3175.56 மைனஸ் ஆஃப் P1 என்னது, P1 வந்து 3 × 10⁻², 30, அப்போ 3 போட்டுக்கலாம், 30 × V1 என்ன இது பார்த்துருக்கோம், 0.09053 இங்கே ப்ராக்கெட் இருக்குது, இங்கே இன்ட் இருக்குது, இப்போ மைனஸ் P
P2 என்ன பார்த்துருக்கோம், P2 வந்து 1 bar, தட் இஸ் 1 × 10^2. V2 என்ன பார்த்தோம், V2 இங்கே பார்த்து வச்சுருக்குறோம், 2 × 716. ஓகே, இதெல்லாம் சேர்ந்து 1 ஆகுது. அடுத்தது வந்து ப்ளஸ் PO, PO வந்து 1 atmosphere பார்த்துருக்குறோம். PO 100 kPa, 100 கொடுத்துட்டாங்க. தென் PO × V1 இங்கே இருக்குது, 0.09053. V2 இங்கே இருக்குது, 2.-2.716. இது சரியாக வச்சு. பிறகு இங்கே ஒரு இது இருக்குது இன்னும், TO ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க, 25 °C கொடுத்துருக்குறாங்க. அப்போ 25, அதை வந்து இப்போ என்ன பண்ணணும், கெல்வினாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த இதில் என்தால்பி வர்றதுனால கெல்வின் இருந்தால் தான் பண்ண முடியும். ப்ளஸ் இது வந்து 298 kelvin, மைனஸ் ஆஃப் 298 × S1 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம். இங்கே S1 கண்டுபிடிச்சிருக்கோம், 6.747 மைனஸ் இங்கே S2 கண்டுபிடிச்சிருக்கோம், 8.386. இவ்வளோ பெரிய ஃபார்முலாவாக இருக்குது. இது பூரா மல்டிப்ளை பண்ணி, இதையும் மல்டிப்ளை பண்ணி, இதெல்லாம் பண்ணி நீ வந்தேன்னா WMAX-ங்கிறதுக்கு எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா, 167.165 kJ வந்திருக்கு. இதுதான் ஒரு ஆன்சர். ஓகே, இது கேர்ஃபுல்லாக நீ மல்டிப்ளை பண்ணணும், கேர்ஃபுல்லாக இது சப்ஸ்டியூட் பண்ணும்போதும் பண்ணணும். இது எல்லாம் இதே மாதிரி கரெக்டான யூனிட்டில் இருக்காங்கிறதையும் பார்க்கணும். இது கொஞ்சம் டஃப்பான க்வெஸ்சன் தான், அதுவும் இந்த இதுக்கு நீ ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலா இது கொஞ்சம் டஃப்பான ஃபார்முலாவாக தான் இருக்குது. மீதி எல்லாம் இதுக்கு முன்னால் இருக்கிறது வரலும் நல்லா ஈஸியாக இருக்குது. இந்த அவைலபிலிட்டி அனாலிசிஸ்லேருந்து நீ இந்த ஃபார்முலாவை கரெக்டாக நினைவு வச்சு இதை கொண்டு வந்திருக்கணும். ஓகே, அதுக்கு பிறகு இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் சரியாக வரும், ரொம்ப ஈஸியானது தான். இப்போ என்னுடைய சேனல் AUmech-in-tamil, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக ரிமைண்டர்ஸ் வரும். அந்த ரிமைண்டர்ஸ் படி நீங்கள் வரிசையாக என்னுடைய மாடியூல்ஸ் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிரும். சிலபஸ் முழுவதும் கவர் ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் அட்டன் பண்ணுறதும் அதை விட ஈஸியாக இருக்கும். ஓகே, சி யூ பாய்ஸ், தேங்க்யூ.